அப்புறம் என்ன நக்கிறதுக்கு நாடத்துக்கு வர வேளாங்கொள்ளங்கம்மாய்க்குள்ளே எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே தொட்டு புட்டேன் என்று சொல்லி மேடைக்கு தூர போனவளே. நான் சொந்தம் உள்ள மச்சானதும் பேக்க தூக்கிட்டு புதுக்கோட்டையில இருந்து வந்தவளே. வேளாங்கொள்ளங்கம்மாய்க்குள்ளே எங்க எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே, கில்லாடியே கொஞ்சம் நில்லு தாங்காது அம்மா கண்ணு சாமி, நான் தேங்கும் குண்டு பொம்பள காமி. ஐயா ஊர்ல அந்த கமிட்டியாளர் வாங்கயா. ஏன் 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 இந்த கிறுக்கு முண்டை விளக்க மாதிரி அடிச்சு வீட்டுக்கு மாட்டி விடுங்க. இந்த கிறுக்கு மேல மாதிரி விளக்க மாதிரி வெளியே வட்டுங்கயா, இல்லை அனுப்பிச்சுக்கிட்டுருக்கா போட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடும். யாருமே பப்புன்னு வந்தாங்கன்னா டான்ஸை கட்டிதே முடிப்பாங்க. என்ன இதுக்கு என்ன இதுக்கு பா முன்ன பின்ன பாத்திருக்கியா? அப்படி ரோஜப்பட்டினம் மட்டும் பெங்களூர் போய் வேலை வருது. ஏ அத்தை மகளே மா மலை கட்டிக்கு போறவள அறிமுகமே தெரியாத பொம்பளை பிள்ளை. இன்னைக்கு தான் உங்க முகத்தை நான் பாக்குறேன், இன்னைக்கு தான் ஏ முகத்தை நீங்க பாக்குறீங்க. அப்படி இருக்காச்சும் வந்து பொசுக்குன்னு எப்படியா கட்டி பிடிக்க போச்சு? டி நான்சஸ் கண்ட்ரி ஃபுருட்டு ஆளி சைஸும் பாரு, முன்ன பின்ன பழகிருக்கமா இல்லை பார்த்துருக்கமா? அப்படி என்ன கூட பரவாயில்லன்னு சொல்லலாமே. வீட்டில் உன் புருஷனுக்கு உனக்கு சண்டையா? இல்லை மேடையில் பேசுன மாதிரி பேசலையம்மா, உன் புருஷன்ட்ட பேசுற மாதிரி பேசுகிறேன். ஆமாம் ஆத்திரம் வந்தால் அப்படி தான். எப்படியா தொடப்போச்சு? இளைஞர்லாம் எதுக்கு வந்திருப்பாங்கன்னா, நம்ம கட்டி பிடிக்கும் போது அவங்களுக்கு நீர் கசிவு ஏற்படும், அதோட சீமக்கரில் போய் மண்டி ஓடுக்கிட்டு நம்மளை நினச்சி நினச்சி செருப்புட்டு எடுத்து அடிச்சுக்கிடுவாங்க. நல்ல வேலை கிறுக்கு போயில போய் பார்த்தோம்னு ஒரு ஆம்பளை வந்து உன்னை தொட்டவனே நீ என்ன சொல்லணும், எதுக்கு தொட்ட ஏன் தொட்டன்னு பேசினா நீ பொம்பளை அடிச்சு தூக்கி வீசிருப்பேன். மளிகை கடையில் மசாலா இறக்கிய சிட்ட ஓட்ட பொம்பளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஹலோ நிறுத்தியா என்ன குட்டித்தனை தெரிஞ்சு போயிரு, யாருக்கிட்ட மோதி பாக்குறியா? வேணாம் ஆண் பிள்ளையாச்சே மரியாதை அப்படி நிக்க வச்சு நிதானமா என்ன இதுன்னு கேப்பவனு பேசிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்க? என்ன பேசுற? டவுன் பஸ்ல ஏத்தி விட்டா உன்னால ஏற முடியாது. ஏன் முத படிக்கட்டுலயே இப்படி உட்காந்தே ஓவ ஓ முகர்ல முள்ள வட்டி சாத்த அந்த பொம்பளை ஆள் இருக்குவாரு, அதுக்கு தடத்துல மிதிரி சக்காத்தி மலை அவனை புத்தி வரட்டும். ஏ ஓ முகரில் முட்டியே போட்டு உடைக்க ஆம்பளை 18-48 சாப்பிட்ற ஆளுலாம் பார்த்து அவன் கோமியத்தை குடி. என்ன இதுக்கு நான் குடிக்கிறேன்? புத்தி வரட்டும் சீர, உனக்கு புத்தி வரட்டும். மீச இருக்கா முதல்ல ஆம்பளைன்னு பேச வந்துட்ட, மீச இருக்காயா? அரும்பு மீச முகத்தில் வளர்ந்தா பெண்கள் கொஞ்சம் சீண்டி பார்க்குமே, அப்படி சீண்டது கூட ஒன்றும் இல்லையா உங்ககிட்ட? இல்லை பேச வந்துட்ட ஆளு சைஸும் பாரு, மீசை தான் பெண்களே தூண்டும்னு சொல்லுவாங்க, அது கூட இருக்கா அவங்ககிட்ட? வந்துட்ட பேச பேசியா பாப்போம். இந்த மேடையில முனி ஓட்ட இருக்குண்ணே, ஒரு சேவலை எலும்புச்சம்பளத்தை அறுத்து வைங்கப்போ. நான் ஒன்று பேசுனேன், நீ ஒன்று பேசுற. என்ன 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 பேசுன? நீ என்னத்தை செஞ்சு விடுவேன்? என்னத்தை செஞ்சு விடுவேன்? ஆம்பளை இல்லாம உன்னால என்னடி செய்ய முடியும்? பெண்கள் இல்லாம உன்னால என்ன செய்ய முடியும்? பெண்கள் இருக்கிற வரைக்கும் தான் ஆண்களுக்கு மோச்சம், பெண்கள்ல விட்டு ஆண்களுக்கு அங்க வீச்சந்தே உன்னால என்ன செய்ய முடியும் சொல்லு பார்க்கலாம். பெண்கள்னாலும் ஆண்கள் இல்லைனா நாங்கள் எப்படியோ இருந்துக்குவோம், ஆனால் ஆம்பளைங்க இருக்க முடியாது. பெண்கள் இருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு மோச்சம், அது தெரிஞ்சுக்கங்க முக்கியமா. ஆம்பளை உங்களால் இருக்க முடியாதியா? பெ பொம்பளை இல்லைனா நீங்கள் எல்லாமே பெண்ணு, நாங்கள் வாழ்ந்துருவோம். இருந்துக்கிறேன். எப்படி இருக்க முடியாது? அதெல்லாம் சும்மா பேச்சு. நீ குறக்காரன் படம் அதெல்லாம் நல்லா ஒவ்வொன்றும் 8 அடி 7 அடியில் கண்டனர்லாம் திருப்புறாங்க, அப்படி திருப்பி 80 பேரை கஜா கஜான்னு நம்ம நாத்து புடுங்குற மாதிரி அதெல்லாம். அது எப்படி அது இந்த புழு பால் குடிக்குமாங்கிற மாதிரி அப்படி சிரிப்பு இல்லாமல் ஆக்ஷனோட அப்படியே பேசுற பாரு. அதான் யார் ராதா நீ பார்த்த பாப்புன்னு ஊரா உனக்கு பயந்து நின்றுருப்பேன் அம்மா தான். ஆனால் ஏன்ட்ட பேசணும்னா இன்னும் 15 வருஷம் ஆகணும். நீ என்ன இதுக்கு பெரிய ஆளே கிடையாது,
நேத்து முளைச்ச, நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச சிறுகிற நீலாம். சிறுகிறதே அவன் உடம்புக்கு நல்லது, நரம்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். என் பருப்பு சட்டி கூட காண மாட்டேன் போயா. ஓன் சட்டியே பரட்டி விட்டுருவேன். யாரு நீனு? பருசட்டு அது பாத்துருவோம். நல்லா வாம்பு படம் எடுத்து ஆடுதுன்னு நட்வாக்கள் எடுத்து ஆடிச்சான். நல்லா இருக்கே இது. ஒரே விஷயம், சட்டி தாளிக்கிற பொம்பளைக்கே இவ்வளோ ரப்பு இருந்துச்சுன்னா சரி, அடித்த சரக்கில் சட்டியை கழட்டி தலையில் கோர்த்து போடுறவனுக்கு எவ்வளோ ரப்பு இருக்கு. கைதட்டலாம், முடிஞ்சா சீனு பாரு, பொம்பளை தட்டுது வாரு, அங்கே வாரு ஏத்தா, உன் புருஷனுக்கெல்லாம் ஊற்றி குடிப்பியாக்க. நாங்களும் அது மாதிரி நடந்துருவோம். பெண்கள் இப்படி தான் இருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல, அந்த கோட்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்கோம். இல்லைன்னா உங்களுக்கு மேலே நாங்களும் சட்டியை ஊற்றி அதுக்குள்ளே போட்டு நினச்சி முக்காடு போட்டு போயிடுவோம். ஆம்பளை நாங்கள் தண்ணி அடிக்கிறோம். ஏன் 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 அழுகிற? என்னையாச்சு? நல்லா தானே இருந்த. ஓ முகத்தெல்லாம் பார்க்கணும்னா மூணு கோட்டில் அடிக்கணும்டா. கருமம்டா, ஓ முகத்தை பார்க்கணும்னு இன்னைக்கு எனக்கு போட்டிருக்கு பாரு, அதை சொல்லு. அவன் ஏன் தண்ணி அடிக்கிறான் அப்படின்னா, ஏன் ச நரம்பு ச பால்ட். ஓ அதில் வீக்கு. ச கட்டிங் இஸ் அ லென்த் டைமிங் ஓவர். ஒத்துக்கிட்டீங்க பாருங்க. லென்த் டைமிங் ச பெட் இன் த லாங். பெட் இன் த கட்டில் ச டேஞ்சர். கட்டில் கால் முறிவு. சரக்கு அடிச்சுட்டானா கட்டிலும் முறிகிற வரைக்கும் அவன் உள்ள டபுள்யூ டபுள்யூ விளையாடுவான். ஓஹோ. இந்த சரக்கு இறங்கிடுச்சுன்னா ச கப்ளிங் இஸ் த லாக் ஸ்டாக் பாக். அவளே அவங்களுக்கு புரியுது, உனக்கு புரியுது? அடி முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு, புரிய மேடம் பேசிட்டு இருக்கேன். லூஸ் என் ஜிங்கத்தா பார். ஒவ்வொரு ஆளுக்கு மண்டையில மசர் இல்லையே. ஏன் எதுவுமே செய்ய முடியாத மண்டையிட்ட முட்டிடுவேன். நங்கு நங்குன்னு முட்டி செவர்லாம் இடிச்சு சாதாரண ஆளா என் தமிழே. உலக நாட்டுக்கே டப் கொடுப்போம் அவன். ஆனா நீ என்ன கொடுப்ப? திஸ் பேபி த பார், என் சகோதரி சிரிப்பதை பார். நான் உன்னை உயர்த்தி விடுவேன், உன்னை அடிமட்டமா காலியும் செய்து விடுவேன். என்ன சும்மா வா? என்ன நீ என்ன செய்ய போறாங்க? என்ன இருக்கே மெயினே புகஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உன்னை நம்பி தாராளமா வரலாம் சொல்லு. ஈபில சொல்லி இருக்கேன், நாளைக்கு போல் ஒன்றது ஊண்டரம் இருக்காங்க. எதுக்கு வண்டி அரைஞ்சு விடுங்க? குடும்ப தெரிக்க மயிறு மாலை என்னையா? எனி டைம் அதுக்காக உனக்கு போஸ்ட் மரத்தை தூக்கிட்டா தெரியப்படியே இருமா? இல்ல ஒத்துக்க. என் ஆண்பளை எட்டு. நான் அப்படிதான் ஆரம்பத்தில் பயந்தேன். இருக்கும் தமிழன் எட்டு. எந்த சகோதரிக்கும் இதுவரை எந்த தீங்கு வந்ததில்லை. உண்மாதான். சரி, நீங்க நடத்துக்கிற பொறுத்து பாதுகாப்பா. நீ போகும்போது அவங்கள பார்த்து அப்படியே அப்படி கண்ணு அடிச்சுட்டா 20 கிலோமீட்டர் இருந்தாலும் பெட்ரோலே இல்லாம ஊட்டிட்டு வர்றானே. ஏ வளர்மதி, அப்படிலாம் செய்ய மாட்டேயா நீ? வேற என்னடி வளர்மதி? கோத்தா கலர்மதி இருடி பேசுவோம் வா. இன்னைக்கு தர்காவுடியில பேசுவோம். பேசு. என் ஆம்பளை இட்டு உங்க பொம்பளைக்கு என்னத்தா தீமை வந்துச்சு? நீங்க திங்கிற சோத்துல மண்ணலி போட்டாங்களா? உனக்கு லவுக்க சேலை சரி, பொம்மை சட்டி, பிள்ளைக்கு கெவுனு சரி, பயல அறந்த பேண்ட் சட்டை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இந்த தீபாவளிக்கு கூட என் தமிழ என் ஆம்பளை 100 ரூபா பிளாட்பாரத்தில் இருக்க கையிலேயே கட்டுறே அம்பாரு. இதுக்கு மேலே அவன் சாதனை என்னடா வேணும்? ஐயா கைதட்டுங்கப்பா, பருப்பு வேகாமல் இருக்கு. சரி, நாங்கள் மட்டும் என்ன பண்ணுறோம்? ஆம்பளை வெளியில் போயிட்டு வர, ஆம்பளை வீட்டுக்கு எப்போ வருவார் வருவார் வருவார்னு கதவை திறந்து போட்ட வச்ச வனத்துக்கு வழி மீது வெளி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். புருஷன் எப்போ வருவார்? காலையில் போனாருச்சே, நீராகாரம் வாங்கி குடிச்சிட்டு போனவராச்சு. எப்போ வருவார் வருவார் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே மனசெல்லாம் படபடபடன்னு அடிக்கும். புருஷன் என்றைக்கு வீட்டுக்குள்ளே வரியலோ அன்னைக்கு தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். எங்களுக்கு மட்டும் என்ன, உங்களை விட்டு கொடுத்தா இருக்கோம் நாங்கள். சொல்லியா அரைஞ்சே ஒரு மயில். என்ன வந்தது? என்ன அங்கே சம்பாரிச்சிட்டு வர காசை கொடுக்கணும், அதை தண்ணி அடிச்சு விட்டு ரோட்லேயே கிடந்தீன்னா குடும்பம் குன்றியே தூக்கிடும். போடி பறை தண்ணி பயமாலை. என்ன பொண்டாட்டி உள்ள சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கா? வட்டி காசு கொடுத்தவன் புருஷனை தூக்கி போட்டு வெளியே அடிக்கிறேன். அவன் கதறான் புள்ள, ரத்தமாக ஓடுது. பொண்டாட்டி சீரியல் பார்த்துக்கிட்டே சேனலை திறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அடிங்க விளம்பரம் போட்டு வந்து காப்பாத்துறேன்றா. சிச்சு கங்கத்தா மயிர் மக்கா. இதில் சொல்கிறாங்க கதவு திறந்து போல இழுச்சா மய மகளே, நான் உன் சந்ததியை கேவலப்படுத்திட்டு போயிடுவேன். ஏ வேணாம், நானும் மோசமான ஆள், உன் சங்கதியை நான் கேவலப்படுத்திட்டு போயிடுவேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? போனா போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன
என்ன சிரிப்பு! ஆம்பள குடும்பத்துக்குள்ள என்ன நடந்தாலும் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன். பெண்கள் அப்படிதான், குடும்பத்துக்குள்ள என்ன நடந்தாலும் வெளியில விட மாட்டாங்க. உங்களுக்கு முடிச்சு உள்ள தொண்டு, அதனால நீங்க பேச மாட்டீங்க. நாங்க இந்த தண்ணி பைப் அடிக்க தண்ணி இன்னைக்கு போனோம்னா அப்புறம் இப்படின்னு ரெண்டு வாரத்தை ஒரு வாரத்தை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு முடிச்சில்ல தொண்டை, அதனால தான். பக்கத்து வீட்டில் ஒருத்தன் கஷ்டப்பட்டு மண் அடிச்சிருக்கேன், வீடு கட்ட. சரி, ரெண்டு ஒம்பளைக்கு மயிறு குடி சண்டை வந்து இவன் எங்கிட்டு மண்ணை தூத்திருக்கா, அவள் எம் சண்டை தூத்திருக்கா. கடைசியில் இவன் வீட்டில் மண் இல்லை, அவள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாளு ரெண்டு பேரும். கைதட்டலாம், அவ்வளோதான். மண் சும்மா கிடையாது. என்ன பேசுவேன் என் ஆம்பளை எப்போ உண்மையை சொல்லுவேன்னா, தண்ணியை போட்டாதான் சொல்லுவேன். தண்ணியை போட்டால் என்னென்ன நடந்துச்சு அம்புட்டு இறக்கி வச்சிருவேன். ஏன் இறக்குறேன்? ஏன் ஆல்கஹால்ன்ட்டேன். ஏன் ஆல்கஹால்? ஏன் ஆல்கஹால்? ஆள் அவன் ஆள். சரி, ஓத்தா கால். ஏன் ஏன் ஆத்தாவை அடிக்கடி இழுத்துக்கிற? என்ன பற்றி பேசியா? என்ன அவன் ஆள்? சரப்பு சரக்கு எடுத்து ஆள் அடிச்சிட்டானா? சரி, உன் மேலே போடுறான கால். என்ன இதுக்கு? ஏன் மேலே? இதுக்கு பேர் தாண்டி ஆல்கஹால். முடிஞ்சு சொல்லி கைதட்டலாம். முடிஞ்சு கேட்டு கேட்டு கைதட்டுவேன். என்னத்தங்க சாப்பிட்றீங்க? இதை நாடகத்தை பார்த்துட்டு போய் நிறையா பேர் வீட்டில் இப்போ பைக் எடுத்துகிட்டு போகும்போது ஒத்த பக்கம் சொரிஞ்சுக்கிட்டே இளவட்டம் போவேன். இந்த விளக்கம் எவன்ட்டா அப்படி சொல்லுவேன்? ஆளுண்டேன். யார் கால்? அதில் என்ன கால்? சரி, கல்யாணம் பண்ணவே காலை போடுவேன். அம்ம எங்கடா போத்தியா? அதையும் நான் விளக்குவேன். எப்படி உலகத்தில் இந்த நாடகத்துக்காக நான் பேசலாம். என்னையை பொறுத்தளவு நீ எனக்கு அக்கா வேணும். அக்கா வேணும்ட்டு சிமுண்டு முடிய திருக்கிறி அடி முண்டை. சிமுண்டு முடிய அக்கான்றேன். இங்கே சிமுண்டு முடிய இப்படி இப்படின்றா. தலை என்னை பார்த்தா தலை வெறுநாய் மாதிரி தெரியுதா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? உனக்கு சொன்ன மாதிரி தெரியுதா? உள்ளிய வச்சு செதுக்கி புரிய போட்டனா தெரிஞ்சு போயிரு பார்த்துக்கா. என்ன அப்புறம் என்னது கூப்பிடுறேன்? இந்த தர்காவுடி மக்கள் வந்து நீதி ஈமான்கள் இவங்க இந்த ஊருக்கு வந்தால் எல்லாத்தையும் வாழ வச்சுதான் பழக்கமா. உன்னையும் வாழ வைப்பாங்க. என்னையை பொறுத்தளவு எம்கேஆர் பெரியார் இல்லை. பத்து பேர்த்த அந்த நாடக ஆடி காப்பாற்றுற வாரு தமிழச்சி நீ நீ தான் பெரியாள். வாழ்த்துக்கு. நல்லா. ஐயோ என்னமோ தூக்கி வச்சிருக்க, எப்போ தொப்புன்னு போட போறேன்னு தெரியல. ஒரு அண்ண ஊருக்குள்ள ஒன்ன கட்ட யாரும் இல்ல. பாடாத வளர்மதி தர்காகுடியில மாடி போனா குத்தமில்ல. அடி என்னங்கிற தங்கம் இது இழந்த காட்டு சிங்கம். இப்படி ஏறிக்கிட்டு வர்றது அப்புறம் கருப்பளிச்சு புட்டியான போல் ஸ்டேஷன் போறது. அத்தா பாருங்கத்தான் நான் நிக்கிறேன். புடையப்பட்டி மாதிரி வர்ற ரைஸ் முள்ளு மாதிரி இப்படி வர்றா. ஏதோ நான் நல்லவனா கண்டு சரியா போச்சு. எச்சி புத்தி பப்புன்னா என்ன பண்ணுவேன்? யாரும் லைட் எல்லாம் உடச்சு போட்டு உன்ன போட்டு அமைச்சிருப்பேன். ஐயோ நீ நல்ல பப்புன்னு தப்பா எனக்கு தெரியும். எங்கிட்ட வாழ ஆட்டாத ஒரு மசின் வராதுடா. அந்த முண்டையில போனா கத்தால வடதான்டா வரும். மூத்தர வட வருதுன்னு சொல்லலாம். புனிய நல்லா ஆடு புள்ள, திறமைக்குத்தான் பரிசு புள்ள. யாரும் பெரிய ஆள் இல்ல ராசாத்தி. நான் உன்னை ஏச்சு புழைக்கல நீ ராசாத்தி. யாரும் பெரிய ஆள் இல்ல ராசாத்தி. நான் உன்னை ஏச்சு புழைக்கல நீ ராசாத்தி. முடிஞ்சிச்சு சோழி. அப்படிதான் பயப்படாத, ஒன்றும் செய்ய மாட்டேன். அங்கே நான் தான் சொல்லிட்டேன்னா அங்கே ஒன்றும் இல்லை. உன்னை நம்பி எங்கே வேணாலும் வரலாம்.
நாடக உலகத்துல நான் ஜெண்டில வாழ்றது உனக்கு பிடிக்கலையா? ஏன் நான் ஜெண்டில வாழ்றது உனக்கு பிடிக்கலையா? பத்தியா எங்கேயுமே எப்படி ஆளுன்னு உனக்கு தெரியுமா தெரியாது? போதும் தா, உன் புருஷன்ட போய் செய்யு தனியா. காட்டு ரோசா காட்டு ரோசா வாடி புள்ள காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா வாடி புள்ள காட்டு ரோசா. நீ கொஞ்ச நேரம் ஆடுவேன் போல, நீ ஒரு ஏந்து ஏந்தினா அப்புறம் எப்படி போவேன்? சிங்கி அடி திருச்சா நெத்தி அடி பஞ்சி வளைஞ்சு கும்மி அடி அரு அரு மாடு புடி மாடு தாத்தா என்ன மணி ஆயிடுச்சு, அடுத்த மேடையில் உன்னை இன்னும் ரெண்டு குத்து ஊத்துறேன். இன்னைக்கு ஊற வைக்கல துணியை. சரி நான் ஒரு வாட்டி அப்புறமா நீ இதெல்லாம் பார்த்துட்டு போய் நீங்கள் பரிச்சை எழுத படிக்கிறவங்க. நான் உன்னை பார்த்தவனையே எனக்கு பழைய பப்பாட்டி நினைப்பு வருது. இல்லை சொல்றேன், உனக்கு ஏதாவது தட்டுப்படுதா? ஐயோ எத்து பல்லு முண்டையா வேற இருக்காளே, உன் பல்ல பார்த்தா கருது மிஷின் மாதிரியே இருக்கு. இப்படி என்னைய உனக்கு பிடிச்சிருக்கா? முன்னாடி பிடிக்காது, இப்போ பிடிச்சிருக்கு. கார் வச்சிருக்கனால கரெக்ட் பண்ண பார்க்குறேன். தெரிஞ்சுக்கிட்டியே. உன் பேர் என்னடா தம்பி? லகுடு சுவீட் நேம் வளர்மதிங்க. இந்த பேர் வச்சோன்னா செருப்புக்கிட்டே அடிக்கணும். ஏன் என்னையாச்சு? வளர்மதின்னு பேர் வச்சிருக்கேன், முண்டை வளரவே இல்லையே. ஐயோ உங்களுக்கு தெரியல, வளர்ந்து கிடக்கு. வளர்மதி கட்டி போட்டு வச்சிருக்கேன், அவுத்து விட்டு மூச்சு முட்டி போயிடுவீங்க. கட்டி போட்டு வச்சிருக்கேன். யாவே யூடியூப்ல பார்த்துட்டு உன் புரிஞ்சு எதுவும் சொல்ல மாட்டேன்ல? அதெல்லாம் சொல்ல மாட்டான். உங்க முதுகு மாதிரி யாருக்குமே இல்லைங்க. மூணு முட்டை புரட்டா இதுல வச்சு நங்கு நங்குன்னு குத்தலாம் போல. அத்த தள்ளி முதுகு இந்த மசுர அங்கிட்டு போறீ தலை மூத்தர கவச்சி அடிக்குது பயமகளை. ஒட்டு மாதிரி தூக்கிட்டு வந்து துவைக்கவே இல்லை. உள்ள யாரு சொன்னா? ஐயோ ஒரிஜினல் பா எல்லாம். நீ என்ன அப்படி மேலோட்டமா நம்பிக்கிட்டு இருக்க? அனைத்தும் ஒரிஜினல். இருந்துட்டு போகுது, நாளைக்கு ரெண்டு காப்பி எடுத்து உங்களுக்கு அனுப்பி விடு. ஆ சரி. வளர்மதி உங்க சுவீட் நேம் சொல்லவே இல்லையே. சுவீட் இல்லை, இது காரம். ஆ சரி. என் பேர் எம்கேஆர். அது நீங்க தானா? ரொம்ப நடிக்காதே. அதே நெசமா தயா, உங்களுக்கு தெரியவே தெரியாது எனக்கு. தெரியாம எல்லாமே சொல்லுவாங்க. நான் பார்த்ததே இல்லை, சந்திச்சிருக்கேன். நான் இன்னைக்கு தானே சந்திக்கிறேன். காலையில் சம்பளம் கொடுக்கும்போது அப்போ சொல்லு புருஷனை தெரியாதுண்டு. ஐ லவ் யூ. ஐ டூ 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 லவ் யூ. எவ்வளோ பாஸ்டாக இருக்கேன் பாரு. எப்படி தெரியுமா காதல்? எப்படிங்க? கண்ணுல பாழ எம்கேஆர் கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா என் நெஞ்சில பாழ வார்த்ததன்ன சொல்லம்மா கண்ணில பாழ மூத்த வந்த கண்ணம்மா என் நெஞ்சில பாழ வார்த்ததன்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே பத்தார பூவில் வந்த தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏரஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே கண்ணுல பால ஏன் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா ஏன் கண்ணையா இப்ப கூட்டம் பூரா போயிருமே என்னையா கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பால வார்த்தது என்ன சொல்லம்மா
முத்து கூலி முத்தெடுத்து கோர்த்து வச்சேன் பல்வரச பார்த்தா ஒன்னு சொதியேறது அடியாத்தா மனசுகம் பாடுது சாத்து குடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சேன் கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தா பக்கவாரும் அந்தி பொழுதாகத்தா உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணுது பண்ணுது என் விரல் பட்டதும் பட்டதும் என்ன சூடேறும் எதுவாகத்தான் சுகையீடேறும் பொதுவாகத்தான் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பால வார்த்ததுன்னு ஏன் மாமா கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல்லுச்சல நேரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலம் தாமாத்தாமலை வாய்க்கி வந்த பச்சை கீழ் தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் கொட்டணும் தலையும் கட்டணும் கட்டணும் முத்திரை வைக்கணும் வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ராதாவும் உனக்காகத்தான் இந்த வளர்மதி எனக்காகத்தான் ஐயோ கிருக்கு முண்ட இவ தொல்ல தாங்க முடியலை யூடியூப் பார்த்தா முண்டா டீச்சர் விட்ட வாக்கி வந்த பாட்டை மறந்து போச்சு அப்படி கத்தரிக்கா உங்களுக்கு அப்படி கையிலா செந்தா எங்களுக்கு என்ன பாட்டு மறந்து போயிருச்சேன் இந்த தவளை முண்ட கட்டி ஏறாளே நான் என்ன செய்ய அது செய்ய என்ன நாளைக்கு என் பொண்டாட்டி யூடியூப்ல பார்த்துட்டு கஞ்சி ஊத்த மாட்டாரு பெரிய ஆளுக ஒரு மாதிரியா வர்றாங்களே இங்கே டான்ஸாக நடிக்கும் சகோதரி வளர்மதி அவர்களுக்கு தர்காகுடி கிராமத்தார் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் சாப்பாடு உபயம் பெரிய கோனார் வகைரா ராமநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி எம்கேஆர் அன்பாலயத்துக்காக தர்காகுடி நாகராஜ் லாவணியாஸ் லஸ்வந்த் அவர்கள் ரூபாய் 501 அன்பு உள்ளதற்கு நன்றி வணக்கம் போயிட்டாளா பொம்பளையை நம்பி போன ஆளுக்கு பார்வையிலே இருக்கணும் கொஞ்சம் நீ லெஃப்ட் திரும்பினா ரைட்ல போயிடுவான் ஏய் எங்கே போன நானா அதுக்குள்ளேயே தண்ணி தாகம் ஆமா பின்ன தாகத்தை நக்கி எப்படி கட்டி ஏறி ஏறி நீ ஏறி விட்ட அப்புறம் தண்ணி தவிக்காம என்ன பண்ண சரி சரி ஓ முறிஞ்சே ஒன்றும் சொல்ல மாட்டான் இல்லையா இன்னும் இப்படி வந்தா நான் குறும்பி தரிக்க உண்மையிலே அரைஞ்சிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஓமா எவனாவது எச்சு புத்தியில் வருவேன் மட்டும் நீ லவ் பண்ணும் போது நான் பக்கத்துல நீ எப்படி ரொமான்ஸ் பண்ண அது மாதிரி எனக்கு பண்ணணும் அப்பதான் எனக்கு வரும் இல்லனா வர அது சொல்லிவிட்டேன் ஆமா என்னுடைய காதல் ரொம்ப புனிதமான காதல் எப்படி தெரியுமா சிரியா சிரிக்காமலே இருக்கலாம் அப்புறம் எனக்கு எப்படி காதல் வரும் கையை தொடு சொல்லுங்க ஆண்டி ஆண்டியா இவ்வளவு நேரம் லவ் எல்லாம் பண்ணிட்டு ஆண்டி சொல்ற உனக்கு வயசு 13 தானே உனக்கு 12 தானே 3 வயசு 18 அப்புறம் சரி ஐ லவ் யூ ஐ டூ லவ் யூ சொல்லு டூ பிரஸ் மஞ்சப்போடு தேக்கையில ஏ நெஞ்ச தொட்டு தேய்ச்ச மச்சான் மஞ்சப்போடு தேக்கையில என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச மச்சான் தண்ணி தொட்டு பாகமெல்லாம் இந்த கண்ணன் தோடும் காலம் எப்போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு புள்ளே மஞ்சப்போடி தேக்கையிலே
குற்றால சாரலுக்கு யோகமாடி குண்டு மல்லி பூவு கோரு நேரமாடி விட்டாக்க ஏறுதோறு பரமடி நீ தொட்டு தொட்டு சேர்ந்த பின்பு தீருமடி பொன்னோட கையாக நானும் மாறி பொன்னோட பூவோட கூடி கண்ணாடி பாராத காயம் தேடி கண்ணே நான் தெம்மாங்கு பாடி ஒன்னா சேர வந்த போதும் ஏறும் மோகம் தானா தீரும் மஞ்ச போடி தேக்கையில என் நெஞ்ச தொட்டு தேச்ச உள்ள மஞ்ச பொடி தேக்கையில் என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச மச்சம் முட்டான்னு மொட்டு ஒண்ணு பூத்ததென்ன பூவுக்குள்ள தேனு வந்து சேர்ந்ததென்ன தேனாறு உன்முதடு வந்ததென்ன தேனடுக்க நடந்த நேரம் என்ன பொன்னோட பூமேனி ஓடும் தேரு எப்போதும் ஊர்கோலம் கூறு பன்னீர் பூவாக தூவும் போது பஞ்சாங்க நாள் என்ன கூறு கையும் கையும் சேரும் நேரம் காதல் பாட்டு பாடும் ராகம் மஞ்ச போடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச மச்சான் மஞ்ச போடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச மச்சான் தண்ணி தொட்டு பாகமெல்லாம் இந்த கண்ணன் தோடும் காலம் எப்போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு புள்ளு மஞ்ச போடி தேய்க்கையில என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச மச்ச நீ முன்னால போன பின்னால வாரே கட்ட புள்ள குட்ட புள்ள கருகாம நீ போட்ட புள்ள நாக்கு சிறந்த புள்ள கண்ணம்மா அடி அவன் தாண்டி உன் புருஷே பொண்ணம்மா நீ முன்னால போனா பின்னால.